Hi friends, ellarkum vanakkam and welcome to our channel. Innikku nama channel la naattukozli kulambu eppadi seiraanga rathanga paakaporam. Vaanga adu eppadi seiraanga rathu paakalam. Adukku chinna vengayam poondu konja ennai oothi nalla varagikkalaanga. இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டிருக்கேங்க. அதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கறி மசால் தூள் போடலாங்க. இதுக்கு வேறு எந்த காரமும் சேர்த்த போகிறதில்ல. நம்ம இந்த காரம் மட்டும்தான். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்குங்க. நான் வந்து 50 கிராம் ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா கலந்துட்டுக்கலாங்க. இது கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து ஆற வச்சுக்கலாங்க. ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இது சீக்கிரம் செஞ்சிடலாங்க. இதுக்கு எந்த மசாலாவும் வறுத்து அரைக்க தேவையில்லை. இந்த வெங்காயம் தக்காளி மட்டும் அரைச்சா போதும். அவ்வளோதாங்க, சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் பூண்டு தக்காளி அரைச்சோன்னு அதில் கொஞ்சம் தேங்காயும் சேர்த்தியே அரைச்சிக்கலாங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு குக்கரை வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். போட்டோன்னா லேசாக அடி பிடிக்கும். நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாங்க. எல்லாம் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலாவை இதில் எவ்வளோ நம்மளுக்கு குழம்பு வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாங்க. ஊற்றி ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாங்க. அவ்வளோதாங்க, குக்கரை மூடி வச்சிடலாம். விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணலாங்க. விசில் அடங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி. கறி நல்லா வெந்திருக்குங்க. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் க்ரியேட்டிவ் லைஃப் ஸ்டைல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.